என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பன்னீர் பால்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த முனுஷாக்கும் நம்ம யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் உடனே அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இதில் வந்து நான் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் வந்து நம்ம எப்படி செய்யணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கார்ட்ஸும் தரேன். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இல்லை 200 கிராம் அளவுக்கு பன்னீர் நல்லா துருவி வச்சுக்கலாம், துருவி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தையும் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சாப் பண்ணி போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு மிக்ஸ் பண்ணி இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா நான் பிசைஞ்சுக்கிறேன். ஸோ இதை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா நம்ம உருண்டை பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஸோ நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். எனக்கு வந்து 9 பால்ஸ் வந்திருக்கு, பன்னீர் பால்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கோட்டிங் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம், கோட்டிங் மிக்சர். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு நான் போட்டுக்கிறேன். சோள மாவு போட்டுட்டக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மிளகாத்தூளும் போட்டுட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூட போட்டுட்டு, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மூணுமே நம்ம ரெடி. இப்போ நம்ம வச்சுருக்க பால்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இன்னொரு வாட்டியும் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ எல்லா பால்ஸையும் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆனக்கப்புறமா நம்ம பன்னீர் பால்ஸை போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்னு மாற்றிட்டே இருங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. ஸோ வாங்க டேஸ்டிங்க்கு போயிடலாம். இந்த சூப்பர் அண்ட் டேஸ்டியான பன்னீர் பால்ஸை டேஸ்ட் பண்ணிடலாமா நிறைஞ்சு? நல்லா இருக்கு. பன்னீர் பால்ஸ் சூப்பர் இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மினிக்கிங்டம் முடிச்சாக்கு இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ்லாம் போடலாம், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, அண்ட் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.